அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இன்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதிக உதிரப்போக்கு சினைப்பை நீர்க்கட்டியில் ஏற்படுறதே, அது எதனால், அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, ஏன் வந்து பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஓவர் ப்ளீடிங் வருது, அதுக்கான காரணம் என்ன. இப்போ 45-50 வயது கடந்த பெண்களுக்கு ஓவர் ப்ளீடிங் இருக்குன்னு சொன்னால் மெனபாஸ்னால வருதுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இளம் வயது பெண்களுக்கே 13 வயதில் ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைகள்லேருந்து நிறைய பேர்த்துக்கு நம்மளால் ஓவர் ப்ளீடிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் முதல் 5 வருடம் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து முதல்ல 2-3 வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பை வந்து ஒரு பிஞ்சு கருப்பையாக இருந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கருமுட்டைகள் வளர்ச்சியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நமக்கு மெனபாஸ் பீரியடில் எப்படி ப்ளீடிங் வந்து ஓவராக இருக்கும், மெச்சோர்டு எக்ஸ் இல்லாமல் இம்மெச்சோர்டு எக்ஸ்னால் ப்ளீடிங் அதிகமாக போகும். இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் முதல் 2 வருடங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு அப்படி இருந்தால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த மெனபாசல் டைமில் ஒரு 47-48 வயது கடந்தவங்களுக்கு ஏற்கனவே இருந்த கருமுட்டைகள் எல்லாம் குறைஞ்சி கடைசியாக எல்லா கருமுட்டைகளுமே முதிர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்மோன் குறையிறதுனால உருவாகக்கூடிய பிரச்சனை, அவங்களுக்கு பார்த்தீங்கனாலும் ஓவர் ப்ளீடிங் இருக்கும். ஸோ அதை பற்றியும் நம்ம ஓவராக இல்லாமல் இருந்துச்சு, அவங்க உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காத அளவில் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம். ஒரே இடத்துல அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்மோன் வளருது, அதனால் முட்டைகள் சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அதனால் ஓவர் ப்ளீடிங் இருக்கும். இன்னொரு இடத்துல அப்போ தான் ஹார்மோன்கள் முழுமையாக குறைய ஆரம்பிக்குது, அதனால் கருமுட்டைகள் சரியாக வெளிவராமல் இருக்கும், அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ப்ளீடிங் இருக்கும். ஸோ இந்த 2 கேட்டகிரியுமே வந்து எக்ஸப்ஷனல். இதை தாண்டி நடுவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது நோய் நிலை. எப்படி ஓவர் ப்ளீடிங்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எனக்கு இருக்கிறது ஓவர் ப்ளீடிங் தானா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீரியட்ஸில் நமக்கு வெளிப்பட வேண்டிய ரத்தத்தினுடைய அளவு வந்து 80 ml 150 ml வரைக்கும் தான், மிஞ்சி போனால் ஒரு 250 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். அதை தாண்டி அதிகமான ரத்தப்போக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஓவர் ப்ளீடிங். இது எப்படி டாக்டர் நாங்கள் மெஷர் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய பீரியட்ஸ் பேடு நீங்கள் மாத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 3-4 குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நம்ம 3-4 hours ஒன்ஸ் பேட் மாற்றணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நார்மல் ப்ளீடிங். இல்லை ஒரு நாளைக்கு 7-8 பேட்ஸ் மாற்றுற அளவுக்கு உங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் இருந்துச்சுன்னு சொன்னால் தட் இஸ் செட் டு பி அதிகமாக ரத்தப்போக்கு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதே ஒரு நாள் 2 நாள் வர வேண்டிய உங்களுக்கு கரெக்டாக ஒரு 3 நாளைக்குள்ளே பீரியட்ஸ் முடியணும் அப்படிங்கிறது, 7-8 நாளைக்கு தொடர்ந்து ப்ளீடிங் நிற்காமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை நம்ம ஓவர் ப்ளீடிங் தான் கன்சிடர் பண்ணுவோம். நமக்கு வெளிப்பட வேண்டிய அந்த ரத்தத்தினுடைய அளவு 150-200 ml பிளட்டு வந்து 3-4 நாளில் வெளிவந்து முடிச்சிடும். அதை தாண்டி 7-8 நாள் வரைக்கும் நமக்கு ரத்தம் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குன்னு சொன்னால் அது ஓவர் ப்ளீடிங்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அடுத்து மாதம் ஃபுல்லாகவே எனக்கு பீரியட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, டெய்லி 1 பேடு 1 பேடு மாத்துற அளவுக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்தாலும் அதையும் நம்ம இந்த கேட்டகரியில் தான் கொண்டு வரோம். இந்த மாதிரி ஏன் ப்ளீடிங் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு வந்து சரியாக கருமுட்டை வெளிப்படக்கூடிய விஷயம் நடக்கலை, ஓவிலேஷன் சரியான முறையில் நடக்கலை, இல்லைன்னா நடக்கவே இல்லை. ஸோ ஆன் ஓவிலேட்ரி சைக்கிள் இல்லைன்னா வந்து இம்ப்ராப்பர் ஓவிலேட்ரி சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு 2 சைக்கிள் இருக்குது, பீரியட்ஸான முதல் 15 நாளில் ஓவிலேஷன் ப்ராப்பராக நடந்து கருமுட்டை கரெக்டாக வெளியே வந்து அதிலிருந்து 15 நாளில் பீரியட்ஸ் வர்றது தான் கம்ப்ளீட் பீரியட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஓவிலேஷன் நடக்காமல் கருமுட்டை வெளியே வராமல் கரெக்டாக 28 நாளில் பீரியட்ஸே வந்தாலும் அதை இன்கம்ப்ளீட் சைக்கிள்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் சைக்கிள் வந்து நிச்சயமாக இந்த ஓவர் ப்ளீடிங்க்கு ஒரு காரணமாக அமையும்.
அப்போ இந்த ஓவர் ப்ளீடிங்கை எப்படி நாங்கள் வீட்டில் இருந்தபடியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஓவர் ப்ளீடிங் இருக்கக்கூடிய பேஷண்ட் ரத்தம் அதிகமாக வெளியே போகுது அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் ஆக்சுவலி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான நீர்ச்சத்து குறையுது, உடலில் இருக்கக்கூடிய உப்புக்கள் குறையுது, உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறையுது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நல்ல உணவுகள், சத்தான உணவுகள், கீரைகள், காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் இருக்கக்கூடியவங்க 4-5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்படி தண்ணி குடிக்க முடியலன்னா குறைஞ்சது 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் மோர் குடிங்க. மோர் சேர்த்த சேர்த்து உங்கள் உடல் குளிர்ச்சி அடைஞ்சு அதனால் ப்ளீடிங்கோடைய அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு சித்த மருத்துவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அரும் மருந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ. நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, இந்த வாழைப்பூவை அரைச்சி ஜூஸ் எடுத்து அதை அப்படியே சாப்பிட்றோம். ஸோ அளவுக்கு அதிகமான துவர்ப்பு சுவை சேர்த்துக்கிறோம். இதனால் ஒன்று இடுப்பு வலி, கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இல்லைன்னா ஓவராக மோஷன் போகிறது, டயரியா அந்த மாதிரி வரும். அதே சமயம் துவர்ப்பு சுவை அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது ரத்த விருத்தியாகி அதிகமான உதிரப்போக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைப்பூவை அறுக்கும் பொழுதே அது கருப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணி மோரில் போட்டுட்டு அப்புறம் எடுத்து சமைப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து அது கருப்பாக மாறுதுங்கிறத காட்டிலும் அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை மோருக்கு உண்டு. அதனால் வாழைப்பூவை கொஞ்சமாக தண்ணி போட்டு வேக வச்சுட்டு அந்த வெந்த பூவை தயிரோடையோ அல்லது மோரோடையோ சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஒரு சூப் மாதிரி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு துவர்ப்பை வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வாழைப்பூ அதிக உதிரப்போக்குக்கு ஒரு அரும் மருந்தாக அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ராக்டிஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ வாழைப்பூவை இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிக உதிரப்போக்கை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.